எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரெயின் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி வைப்போம். எல்லாருமே ஆடிப்பட்டத்துக்கு வந்து தயாராகிட்டிருப்பீங்க. ஸோ ஆடிப்பட்டத்தில் எந்த மாதிரியான கொடி வகைகள் எவ்வளவு ஸ்பேஸ் வந்து பிடிக்கும் ஆடி தோட்டத்தில் அப்படின்றத நம்ம இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாங்க. பிகினர்ஸ் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எந்தெந்த கொடிகள் எவ்வளவு ஸ்பேஸ் பிடிக்கும்ன்றதை நீங்கள் இப்போலேருந்து செப்பரேட் வீடியோ போட்டிங்கன்னா தான் நாங்கள் வந்து விதைகள் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனைக்காளி. பூனை காலையில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க, ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பிளாக். இது பார்த்திங்க அப்படின்னா காயில் வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, சீட்ஸில் தான் வித்தியாசம் தெரியும். காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் நம்ம அந்த விதைகளை எடுப்போம் இல்லைங்களா, அப்போ தான் ஒயிட்டு அண்ட் பிளாக் இது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிளாக் கலர் பூனைக்காளியை விட ஒயிட் கலர் சீடு இருக்கிற பூனைக்காளி விதைகள் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் பூனைக்காளியோட பயன்பாடு ரொம்ப அதிகங்க. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட டாக்டர்ஸை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிபி, சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூனைக்காளியை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களோட டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத தம்பதிகை கூட இது எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வீடியோஸில் சொல்லும் போது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. பொதுவான மருத்துவ பயன்பாடு அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம். பூனைக்காளி செடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம இந்த பீக்கங்காய் பாவக்காய்லாம் சொல்லும்போது கொடி காய்கறிகளாக இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பூனைக்காளிக்கு அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக நிறைய இடம் தேவை. மாடி தோட்டத்தில் போடும்போது அதுக்குண்டான பந்தல் போடுறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னா மட்டும் மாடி தோட்டத்தில் போடுங்க. அப்படி இல்லைன்னா தரையில் கீழே போட்டுட்டு மேலே கொடி ஏற்றிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும். ஒரே ஒரு கொத்து பார்த்திங்கனாவே 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் காய்கள் கொடுக்கும். இந்த காயில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலை வந்து உரிச்சிடணும். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எலசாக இருக்கிற மாதிரியான காயாக தான் நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாவு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த காய்களும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணும்போது என்ன மாதிரி கைகளில் தடவிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த வாழைக்காய்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த காயை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாக மாறும். இதோட விதைகளை பவுட்ரா அரைச்சி அதை கூட நைட் பால் குடிக்கும்போது 1 மில்லிகிராம் அளவுக்கு போல் எடுத்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நம்மக்கிட்ட இந்த பிளாக் கலர் பூனைக்காளி, ஒயிட் கலர் பூனைக்காளி விதைகள் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த செடிக்கு நோய் தாக்குதல் அப்படின்றத நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு டைம் தான் இதோட விதைகளை போட்டோம். அடுத்தடுத்த சீசனில் தானாகவே இந்த செடிகள் வந்து முளைச்சி வருது எங்கள் தோட்டத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you.